ஓட விடுது கோட நாடு எசவா இதுக்கு மேல ஓடுறதுக்கு வழி இல்ல எசவா முட்டு சந்து முட்டிக்கிட்டு நிக்கிது இப்ப கேஸ் இவங்க நிலைமை எப்படி ஆகி இந்த அபிமன்யு கேஸ் பாத்திருக்கீங்களா மகாபாரதத்துல உள்ள போறதுக்கு வழி தெரியும் வெளியில வர்றதுக்கு வழி தெரியாது அதே மாதிரிதான் எஸ்டேட்டுக்கு உள்ள போக தெரிஞ்ச அவங்களுக்கு எஸ்டேட்ல இருந்து எஸ்கே பார்த்துக்கு இப்ப வழி தெரியல எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்கன்னு தெரியலைங்க இப்போ அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் பில்லு நோட்டு நகர் கேட்டுக்கு வந்து நின்றுச்சு வெறும் கேட்டாலே வேட்டையை மடித்து கட்டி கிளம்பிடுவாங்க ஆர்மி அம்மா சின்னம்மாவோட ஆர்மி இவங்க வேட்டு வைக்கிற சேதியே வந்துருக்கேன் விடுவாங்களா வெற்றுவேல் வீர வேலு கிளம்பிட்டாங்க ஆனால் பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கா அவங்கக்கிட்ட இப்போ எதுக்கு போகணும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இடையில் அவங்க இப்போ யாரை கை காட்ட போகிறாங்க பாத்துருவாதி வணக்கம் இது அரசியல் கூத்து தான் அடி கோபி அந்த அம்மா இருந்தப்ப மேப்புல கூட கோடநாடு பக்கம் இங்க போயிருந்திருக்க மாட்டாங்க ஆனா அது போனதுக்கு அப்புறம் பாவம் அங்குலம் அங்குலமா ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி இருந்திருப்பாங்க போலப்பா இந்த கேஸை பற்றி நம்ம பேசணும்னா ஏற்கனவே நிறையா பேசிட்டோம் பட் இருந்தாலும் என்னடா பேச போகிற ஒரு ரீ கேப்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆன காரு மாதிரி நகரவே இல்லை அங்கனக்குள்ளே கேப்பார் இல்லாமல் கடந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ரிப்பேருக்கு இது உண்மையிலேயே எப்படி நடந்தது இந்த அஞ்சு மூணு தனிப்படம் அமைச்சாங்க பல பேர்ட்ட விசாரணை பண்ணாங்க எல்லாம் சரி ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே என்ன நடந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நாலு திடது என்னாச்சு அவ்வளோ பெரிய எஸ்டேட்டில் கொள்ளா போயிருச்சு எங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருந்திருக்கான் குர்காவா இருந்திருக்கான் குர்காவா ஊர்காவை போட்டாங்க ஓட்டாய காய ஓட்டாய வேலை அதுக்கப்புறம் அவன் அதை பாவம் கொள்ளை அடிச்சிட்டு போனவங்க நம்ம வந்துட்டு போனதுக்கு ஏதாச்சும் ஒரு இது வேணுமே நம்ம தான் செஞ்சோன்றதுக்கு நம்ம இப்படியா விட்டுட்டு போனால் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த கூர்கா காலி அந்த கூர்காவுக்கு எதுக்கு இடையில உடந்தையா இல்லை அவன் வர சொன்னாங்களா ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்பா யாருக்கும் தெரியாது பட்டு போட்டாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் பாருங்கள் இது முடிச்சுட்டு போன அடுத்த நாலாவது நாள்லையே இந்த கொ கொள்ளை இந்த கொலை கொள்ளை அப்படி வச்சுக்கலாம் இந்த மர்டர் அண்ட் திஃப்டு இந்த ரெண்டுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஆள் கனகராஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அந்த ஆள் பாருங்க எப்படி செத்தானே தெரில கடைசி வரைக்கும் அவனும் போயிட்டான் எல்லாருக்கும் அப்போ தான் லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு இது என்னடா இது இது ஏதோ கோ இன்சூரன்ஸ் மாதிரி தெரியலையே ஒருவேளை ஆத்துமாவாக இருக்குமோ ஏண்டா நான் இருக்கிறப்பெல்லாம் எல்லாம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நினப்பு கூட வந்திருக்காது இப்போ ஆளாளுக்கு ஆளுக்கு நஞ்சு நிமித்திக்கு வந்துட்டிங்கல்ல அப்படின்ற நினப்பாக இருக்குமோன்ற கூட எல்லாேருக்கும் டவுட்டாக இருந்துச்சு ஆனால் அடுத்து இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்தது பாருங்க சயானு ஆச்சரியமான விஷயம் அந்த மனுஷனுக்கு மட்டுந்தான் வந்து அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்க பாருங்க ஃபேமிலியோட தூக்கியிருக்காங்க கார் ஆக்சிடென்ட் அது யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா ஆனால் அதில் சயானு வந்து எஸ்கேப் ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெளில வந்துட்டேன் வெளில வந்து அந்த மனுஷனை மட்டும்தான் தெரியும் ஏண்டா உள்ள இறங்கணும் ஏண்டா இதை தொட்டோம் இப்போ கெட்டோம் அப்படின்ற லெவலுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகியிருந்திருக்கு அப்புறம் சரி இவங்களோ இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அப்புடின்னு நினச்சோன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்து இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கொடநாடு அது ஒரு இன்ஜினியர் அந்த இன்ஜினியருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடித்தாய் அப்போ தான் இந்த கேஸ் என்னாச்சு பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இது எப்படில் அது அடுத்தடுத்து 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 இதெல்லாம் டிமாண்டி காலனியா போன அஞ்சு பேரையும் கொண்டு போய் கொடுக்க திரும்ப மறுபடியும் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயே போய் வச்சா தான் அந்த ஆத்மா விடுமா நிக்கோல சார் காப்பில் உள்ள அப்படின்ற மாதிரி பல பேர் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இந்த அஞ்சு வருஷமாக என்னப்பா பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்க தான் அந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண முடியுமோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணாங்க விசாரித்தாங்க நீங்கள் எதுவும் தப்பால் நினைக்கக்கூடாது நேர்மையான முறையில் நியாயமான முறையில் விசாரித்தாங்க இப்போ இந்த பக்கம் அந்த ஆட்சி காட்சி மாறணும்னு விறுவிறு விறுவிறுன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு சயானை கூப்பிட்டாங்க சயானை கூப்பிட்டு ஆல்ரெடி வாக்கு மூலம் கொடுத்தாச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த கனகராஜின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா இந்த செகண்ட் ஒன்று அந்த கனகராஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் கூப்பிட்டு பேசியிருக்காப்புல அவர் யாருன்னா கோயம்புத்தூரில் இருக்க அந்த ஒரு பேரவை தலைவர்னு வச்சுருக்கேக்கலே ஏ நீங்களாம் வச்சுக்க நான் என்னத்தை சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட ஃபோனை போட்டு பேசி என்ன பேசினார் ஏது பேசினார் அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்டயும் வந்து பயங்கரமான விசாரணை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏப்பா நடத்தலை அப்போ ஏதாவது சிக்னல் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க வா இப்போ நடத்திட்டாங்க இதையெல்லாம் விட்டுருங்க இங்கே நம்ம ஆளுங்க குட்டி அவரை கூப்பிட்டு வச்சு என்ன எப்படியெல்லாம் விசாரிக்க முடியுமோ சொல்லியிருக்க ரொம்ப கவனிச்சுருக்காங்க கவனித்து விசாரிச்சிருக்காங்க அவரை மட்டும் இல்லை அவர் பையன் அவர் தம்பி எல்லாரையும் மாமன் மச்சினன் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே இந்த கேஸில் விசாரிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் விசாரித்த வரைக்கும் இது வரைக்கும் பயங்கரமான சில தகவல்கள் ஏன்னா இவங்க ஒரு சில சேலத்துலேருந்து ஒருத்தர் அதே சேலத்துலேருந்து முக்கியமாக வந்து ஏதோ ஒரு பாடி காட்பாடியே ஏதோ ஒரு இடம் அங்கேயெல்லாம் வந்து லிங்க் இருக்குது இந்த எஸ்டேட்டுக்கு போய்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்தது என்ன அவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட்டுகள் யார் சொத்தை எதுவும் எங்கெங்கே இருக்குது மாற்றி ஈர்த்தி அப்படியெல்லாம் மாற்றியெல்லாம் எழுதிட முடியுமா என்ன இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் கணக்கு ஒருவேளை அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன தான் பண்ணிட முடியும் கடைசி வரையும் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டா சொத்து அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் என்ன தான் பண்ணுறது டாக்குமெண்ட்டை கொண்டு போகிற அளவுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருந்தது இப்போ கிட்டத்தட்ட கேஸு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அதாவது கடைசியாக உற்சவரை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இப்போ மூளை அவர்கிட்ட உள்ளே போயிட்டாங்க அதான் இந்த அம்மாக்கிட்ட இப்போ ஏன் விசாரணை நடத்தணும் ஏன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழுலையே அவங்க பெங்களூருக்கு பார்சல் கட்டிட்டாங்க அவங்கள போங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இது நடந்தது ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முதல்ல சம்பவம் நடக்க ஆரம்பித்தது அவங்க தான் அங்கே போயிட்டாங்கல்ல அங்கே போனவங்களுக்கு இங்கே நடந்ததுக்கு இப்போ என்னப்பா சம்பந்தம் நல்லா கேட்டேங்க அவங்கள குற்றவாளியாக நீங்கள் சேர்க்குறதை விட அவங்க ஓனர் ஆஃப் தி எஸ்டேட்டு அதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கும் எல்லா உரிமையும் அதில் இருக்குது அதில் அந்த ஒரு பேரில் தான் இப்போ அவங்கள்ட்ட விசாரணை நடத்தப்போகிறாங்க அவங்க கேட்பாங்கள்ல சரி ரைட்டு திருடு போயிடுச்சு அங்கே பல பேர் இறந்து போயிட்டாங்க தொடர்ச்சியாக இன்னும் பல பேர் போயிட்டாங்க அப்படி அங்கே என்னதான் தான் வச்சுருந்தீங்க முதல் கேள்வி அது மாதிரி தான் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு தெரியும் பட் என்ன டாக்குமெண்ட்டாக தொலைஞ்சி போச்சு இது வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சிருச்சு பொருட்கள் காலி ஆயிடுச்சு டாக்குமெண்ட் அவன் என்ன டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க ஏதாவது பட டாக்குமெண்ட் கதை தொகுப்பு ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா இல்லை கேட்குறேன் நம்ம தெரியல சுய சரிதை ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா இல்லை இன்னாருக்கு இன்னதும் உண்டு இவர் இவங்க இங்கே எடுத்துருக்காங்க இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தட்டையும் இவ்வளோ சுற்று அந்த மாதிரி டாக்குமெண்ட்டுகளாக என்னென்னே நமக்கு தெரியல அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட கேட்பான் நீங்கள் என்னென்ன உள்ளே வச்சுருந்தீங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சோ இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அந்த அம்மா கண்டிப்பாக சொல்ல முடியும்ல இந்த வேலையை நான் இவங்கள்ட ஏன்னா ஆட்சி பொறுப்பே கொடுத்துட்டு போகிறப்போ முக்கியமான விஷயம் இந்த கொடநாடு நல்லா தெரியும் இந்த கோல நாடுகிட்ட யாரும் நெருங்கிடவே கூடாது ஏன்னா மொத்த உயிர் இந்த விட்டலாச்சாரியார் படம் மாதிரி அதுக்குள்ளே தான் இருக்குது போச்சு மொத்தமாக தலைமட்டமாக எடுத்துருவாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அப்படி பா க பத்திரமாக பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போன அந்த லட்சணம் தான் ரெண்டே மாதத்தில் கிழிச்சிருக்கு ரெண்டே மாதத்தில் இவங்களே வைக்க சொல்லுவாங்களோ அப்புறம் இவங்களே எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா அதாவது வருஷம் எத்தனை பேர் இருக்காங்க ஆனால் எதுக்கட அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு அதாவது இவங்கள்ட்ட கேட்டிருக்கலாமே எடுத்தவங்கள்ட்ட கேட்டுருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் கரெக்டு ஏன்னா இவன் மாற்றி கூட சொல்லலாம் இல்லையா அதாவது நான் இதுவரையும் அங்கே அந்த பாடியாரை போய் சந்திச்சதெல்லாம் நான் தான் சந்திச்சேன் அவர்தான் சேர்த்து அது கூட பொய்யா கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆனால் இந்த அம்மா வந்து ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒருவேளை ஆ இருக்கலாம் அந்த பாடியாகவும் இருக்கலாம் எந்த பாடியாகவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் கூட ஆராயுவாங்க ஒரு ஏதாவது இப்போ ஓனர் ஆஃப் த அந்த இது கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்குறப்ப அவங்க கேட்பாங்க உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸு கூடிய சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் ஒருவேளை இந்த கேஸில் உள்ள உண்மைகள் வெளியில் வந்துருச்சுன்னா இன்னொரு கேஸு சிட்டிக்குள்ளேயே நடந்துச்சுன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பாப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரி பாப்பாலோ அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள உள்ளே என்ன நடந்தது அப்படின்றது இது மூலயமா அதுக்கு தெரிஞ்சு போயிடும் இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் அப்படிவா இல்லை அதே மாதிரி தான் கொட்டநாட்டில் அடித்தா பாப்பாலோவுக்கு வலிக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெளியில் வந்துடும் கூடிய சீக்கிரம் ஆனால் இப்போ அவங்க வந்து ஏற்கனவே வெளியில் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு குடும்பம் வேறு இருக்குது ஏன்னா கேஸு அங்கே போய் தோத்துருச்சு என்னைய வா நீ உள்ளே விட மாட்டேன்ற வா உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிற அப்படின்றது கூட சில நேரங்களில் ஏதாவது இருக்கலாம் பட் அதையும் மீறி பட் என்னதான் இருந்தாலும் அம்மாவோடது நான் இவங்கள பிள்ளையாதான் பார்த்து பிள்ளைகள் தப்பு செய்தால் தாய் வந்து அதை மன்னித்து ஏற்றுக்கிறது தானே தாய் குணம் அப்படின்னு கூட வந்து இருக்கலாம் என்ன போகுது அப்படின்றத விசாரணை முடிஞ்சு வெளியில் வரும்போதுதான் தெரியும் கண்டிப்பாக சொல்லுவேன் ஆ நன்றி